என் அன்பு தம்பி, தமிழ் வளர்க்கும் தலைவன் சீமான் அவர்களே, இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களே, இன்றைய காலகட்டத்திலே எல்லோரும் நம்மளை பார்த்து சிரிக்கிற டைமில் ஒருத்தரை பார்த்து நம்ம சிரிக்கிறோன்னா நான் உண்மையிலுமே சூரியத்தான் சொல்லுவேன். சூரி மட்டும்தான் இன்றைக்கி உண்மையான நகைச்சுவை நடிகராக திகழ்கிறார். அவருடைய பணிவுக்கு இன்னும் பெரிய வெற்றிகள் இருக்குது. இந்த படத்தை பொறுத்தவரையில் நான் நிறைய பேசணும்னு பிளான் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா எல்லா பாடல்களை பார்த்துருக்கிறீர்கள். சண்டை காட்சியை கொஞ்சம் அமைதியார், சண்டை காட்சியை பார்த்துருக்கிறீர்கள். நான் ஒருத்தந்தான் இந்த படத்தை முழுசாக பார்த்துருக்கேன். உண்மையா அப்படின்னா எனக்கு சுரேஷும் என் தம்பி என் அன்பு சகோதரர் திரு பிரபாத்தும் எப்படின்னு நீங்களே யோசனை பண்ணுங்கள். இது என்ன எங்கள் படம், என் படம் மாதிரி, அவ்வளோதான். இந்த படத்தை பார்த்த உடனே நான் முதல்ல திட்டிகிட்டே இருப்பேன் ரெண்டு பேர்த்தையும். ஏன்னா இந்த படம் ஆரம்பத்திலிருந்து ஒரே பிரச்சனை. இந்த சண்டை காட்சியை கூட இன்றைக்கி எதுக்கு போட்டாங்கன்னா, இந்த படம் ஆரம்பிச்சிலேருந்து ஒரே சண்டை தான். பெப்சி கூட சண்டை, அது ஒரு யூனியனே கழட்டி விட்டானுங்க பெப்சியில் இந்த படத்தினால. இந்த படம் எந்த டைமில் ஆரம்பித்தாங்களோ தெரியல. நம்ம தலைவர், தயாரிப்பாளர் சங்க தலைவர் சங்கத்தை விட்டே ஓடிட்டார். ஆளையே காணோம், இன்றைக்கி கூட வந்திருக்கணும், காணோம் ஆளை. பிரச்சனைகள் அப்படி இருந்தது. அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் எடுத்து வச்சு இந்த படத்தினால தான் இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது இந்த சண்டையினால். இந்த சுரேஷை பார்த்தாவே டென்ஷன். இவன் நைட்டு மிட் நைட்டில் ஃபோன் பண்ணுவான், மாமா ஷூட்டிங்கை நிறுத்திட்டாங்க. எனக்கேண்டா ஃபோன் பண்ணுற, நீ தானே ஈசி மெம்பரில் டெய்லி போகிற அப்படின்னு. டெய்லி போகிறது ஒரு குற்றமா? வராமையே இருக்கிற ஈசி மெம்பர்கள் மத்தியில் நான் ஒருத்தன் தான் அடிக்கடி போகிறேன்ட்டு இவர் ஃபோன் பண்ணுவார். பார்த்தீங்களா இன்றைக்கி எத்தனை ஈசி மெம்பர்கள் வந்திருக்காங்க. ஒரு சின்ன படம், தயாரிப்பாளர் சங்கத்தோட கடமை என்ன? என்னையா பண்ணுறாங்க தலைவர்கள் மற்றவங்கள்லாம்? ஒரு செயலாளராவது இங்கே வந்து வாழ்த்து சொல்ல வந்திருக்காங்களா? நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். தயாரிப்பாளர் சங்கத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த நிலை தொடர்ந்தால் நானே உண்ணாவிரதம் இருப்பேன். கருணாசன் இருக்கிறது தயாரிப்பாளர் சங்கத்தில் சொன்னேன். உட்கார் உட்கார். ஒரு கொடுமை என்னென்னா, இந்த படத்துடைய ஹீரோ இவ்வளவு படங்களை தயாரித்தவர், இவ்வளவு படங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணவர், அவரும் ஒரு ஈசி மெம்பர். உதயா அவர் ஒரு ஈசி மெம்பர், அது இவருக்காக வந்திருக்காரு. நான் ஒருத்தந்தான் இந்த படத்துக்காக வந்திருக்கேன் தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து. என்ன நடக்குதுன்னு தெரியல. சின்ன படங்களெல்லாம் ரிலீஸ் பண்ண முடியல. நல்ல வேளை இந்த தியேட்டர் அதிபர்கள் இருக்கும்போது நான் பேசலான்ட்டு இருந்தேன், ஓடி போயிட்டாங்க அவங்க. ஏன்னா தியேட்டருக்காரங்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. அதனால தான் நிறைய சின்ன படங்கள் தவிக்குது தியேட்டர் இல்லாமல். ஏன்னா சின்ன சின்ன படங்களில் நடித்ததுனால தான் இன்றைக்கி சூரி பெரிய படத்தில் நடிக்கிறாரு. சின்ன சின்ன படத்தில் நடித்தது தானே இன்றைக்கி ஒரு ஹீரோ ஆகியிருக்காரு. சின்ன சின்ன படத்தில் நடித்ததுனால தான் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ஆனார். இந்த சினிமாவில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, நல்ல தலைவர்கள் இல்லை சினிமா துறையை காப்பாற்றுறது. முதல்ல புரட்சி தலைவர் இருந்தார், ஒருத்தன் எதுக்கும் ஸ்ட்ரைக் பண்ணது பண்ணதே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு போடணும்னு சொன்னது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அந்த ஒரே ஹீரோ தான். உழைப்பாளிக்கும் சரி, முதல் கதாநாயக நடிகனும் சரி, கதாநாயக நடி ஒரே மாதிரியான சாப்பாடு கொடுத்த ஒரே தலைவர், உத்தம தலைவர், புரட்சி தலைவர் தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கடுத்தது இன்றைக்கி அஜித் செய்கிறாருன்னு சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள். நான் இந்த படத்தை
என்னடா பண்ணுறீங்க இவ்வளவு சண்டை போட்டிங்களே கொஞ்சம் காட்டுங்கடாப்பான்ட்டு நான் பிரபாத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டே இருப்பேன். அண்ணே கொஞ்சம் பொறுக்கண்ணே, இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஓடிட்டுருக்கு அப்படிமா. என்ன அந்த பேமெண்ட்டில் பிரச்சனை ஓடிட்டுருக்கு, இதில் ஓடிட்டுருக்கு. சுரேஷ் தான் இருக்கானப்பா, அவன் ஈசி மெம்பர் தானே. சுரேஷ் சினிமாவில் வேறு படத்தில் ஷூட்டிங்கில் இருக்காரு. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு பிரச்சனை வந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி டென்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உண்மையாக சொல்கிறேன், இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இந்த படத்தில் முக்காவாசி டென்ஷன் எம்என்டையில் தான் ஓடிட்டு இருந்தது. இவங்களை விட என்ன தான் பண்ணியிருக்காங்கன்ட்டு, கிழிச்சிருக்காங்கன்ட்டு போய் பார்க்கலான்னு பார்த்தேன். அந்த படத்தை போட்டு காட்டினா அப்படியே உட்கார்ந்துட்டேன். ரியலி ஹேட்ஸ் ஆஃப். என்னுடைய முதல் வாழ்த்து இயக்குனருக்கு தான் சொல்லணும். ஆனால் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுறான்னு கேட்டேன் இவங்க மூலமாக. நம்மளும் எவ்வளவு நாள் தான் சும்மா இருக்கிறது. அவன் டைரக்டர் உதயகுமார்லாம் வந்தான், ரொம்ப டாமினேட் பண்ணுவார்னு கழட்டி விட்டான். சந்தோஷப்பட்டேன், நான் நடிச்சிருந்தா நல்லா வராது. எந்த கேரக்டர் தெரியுமா? அதோ என் நண்பர் உட்கார்ந்துருக்காரு. எங்கே மாறி, உங்கள் கேரக்டர் தான் எனக்கு கொடுக்குறதாக முதல்ல பிளான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க மாரி. அந்த படத்தில் ஒரு சீன் போதும், அந்த அழுகிறீங்க பாருங்கள், அந்த மோட்டர் சைக்கிளை கீழே போட்டு எக்ஸ்ட்ராடினரி பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார். நிறைய சொல்லணும், ஏன்னா அதை முதல்ல டைம் கேட்டேன் தம்பிக்கிட்ட, தலைவர்கிட்ட. அடுத்தது பாட்டு, அந்த ஓப்பனிங் சாங் போட்டாங்களே தலை சாங்கு, மிரட்டிட்டார். ரெண்டாவது பாராட்டு இசையமைப்பாளருக்கு. அது போட்ட நாலு பாட்டும் அஞ்சு பாட்டும் முத்தான பாடல்கள், திருப்ப திருப்ப கேட்குற மாதிரியான பாட்டு. வாழ்த்துக்கள். இத்தனையும் இது ஸ்டில்ஸ் எல்லாம் காட்டினீங்க, இது எங்கடா நம்ம சூரிய எங்கடா வந்தாப்புல? என்ன இல்லைண்ணே, சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நட்புக்காக வந்தாப்புல போட்டு அமுக்கி ஒரு நாள் நடிக்க வச்சிட்டோம் அப்படின்னாங்க. சும்மா ஃப்ரீயாக நடிச்சிருக்காருங்க அவர் சூரி. ஒரு கைத்தட்டம். சும்மா ஜாலியாக வந்து இன்றைக்கி எத்தனை நடிகர்கள் இருக்காங்க நட்புக்காக வந்து ஒரு நாளைக்கு கால் ஷீட்டு கொடுத்து நான் உங்கள் படத்தில் தலையை காட்டுறேன்னு. அது தலை சாங்கில் நான் ஆடணும் எங்கள் அப்பா. உண்மையிலுமே நான் உண்மையிலுமே நெஞ்சம் நெகிழ்ந்து போனேன். நான் இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷமாக இருக்கேன், இருந்துகிட்டு இருக்கேன், இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். விட்டமாட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நேற்று எனக்கு வடிவேலு ஃபோன் பண்ணார், அண்ணன் எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு, நீ வாடா நடிடா அப்படின்னு. நான் டைரக்ட் பண்ணுற வாடா, யார் நிறுத்துவான்னு சொன்னேன். வடிவேலு போன்ற ஒரு கலைஞர்கள் இந்த சினிமாவில் இருக்கணும். இன்றைக்கி நான் உண்மையாக சொல்கிறேன், ஒரு கலைஞனை கலைஞனாக மட்டும் பாருங்கள். அவன் அரசியலுக்கு போனால் அரசியலுக்காகவே பாருங்கள், அது வேறு விஷயம், அது அவங்க சம்மந்தம், நான் அதை பற்றி பேசலை. அரசியலுக்கு போயிட்டால் அது வேற. கலைஞர்களை கலைஞர்களாக பாருங்கள். நம்ம எவ்வளோ பெரிய கலைஞர், இன்னைக்கு யாரை நக்கல் அடித்தாலும் வடிவேல் படத்தை போட்டு தான் மீம்ஸ் போடுறான். இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? எந்த தலைவரானாலும் சரி பக்கத்தில் வடிவேல் இருக்கான். என்ன கிடையாது இது உலகம். அதுக்கு ராயல்ட்டி கொடுத்தாவே அவனுக்கு பயங்கரமான ராயல்ட்டி வந்துடும். ஸோ ஒரு கலைஞனுக்கு எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகிறாங்கன்றதை பாருங்க. இந்த முழு படம் பார்த்த உடனே நான் ஒரு முக்கியமான வேலை செஞ்சேன், இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தெரியாது. இந்த மேடையில் நான் சொல்லுவதற்காக சம்பந்தப்பட்டவர் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். நான் வந்த உடனே எனக்கு மனசு ரொம்ப பாதிச்சது இந்த படம். இந்த கிளைமேக்ஸு கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்கலாமோன்னு நினச்சேன். இந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். அந்த குழந்தைத்தனமாக அது பண்ணுற லூட்டியெல்லாம் பிரமாதமாக இருந்தது. மனசு ரொம்ப கனமாக இருந்தது. வெளியே வந்து ஒரு ஃபோன் அடித்தேன், நீங்கள்லாம் தலை என்று சொல்லுகிற அஜித் சாருக்கு நான் ஃபோன் அடித்தேன். இன்னைக்கு எத்தனையோ ஹீரோக்கள் இருக்கிறாங்க, நான் சொல்ல விரும்பலை. நான் இயக்கிய ஹீரோக்கள் பெரிய சூப்பர் ஸ்டார்லேருந்து எல்லாம் இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் மட்டும்தான் நான் ஃபோன் அடித்தா, அவர் இல்லைன்னா கூட கொஞ்ச நேரத்தில் திருப்பி ஃபோன் அடிப்பார் இன்றைக்கும். அதுக்கடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணது அஜித் சார் தான்.
என் நம்பரை கூட மறந்துருக்கலாம். எனக்கு என்னமோ தோணுச்சு, அஜித் நீங்க இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா அவர் லைன் ரொம்ப நேரம் பிஸியா இருந்தது, உடனே அவர் வரல, சந்திரன் வந்தார், சுரேஷ் சந்திரா. அண்ணே நீங்க போன் பண்ணீங்களா, தலைவர் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, ஒரு கொஞ்சம் செக்கப்பில் இருக்காரு, ஏதோ சொன்னார், நீங்கள் ஃபோன் என்னென்னு உடனே கேட்க சொன்னாருன்னு. இல்லைப்பா இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன், எத்தனையோ ஹீரோக்களோட படம் பார்த்துருக்கேன், ஒரு ஹீரோவோட ரசிகனுக்காக ஒரு படத்தை நான் இன்றைக்கி எடுத்ததுக்கு இன்றைக்கி தான் பார்த்தேன், அதுவும் தலை ரசிகனாக ஒருத்தர் நடிச்சிருக்கான். அந்த கதாபாத்திரம் ஒரு தலை ரசிகன் என்றவன் எவ்வளவு மனிதாபிமானி, எவ்வளவு உயர்ந்த உள்ளம் உள்ளவன் என்றது இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. உங்கள் தலை அதை பார்க்கணும்னு சொன்னேன், எந்த வேலை இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் அது பேசிட்டு தான் இவர்கிட்ட சொன்னேன், இப்போ நான் தலைவியோட இங்கே பேசினார், நான் பேசியிருக்கேன், பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியாது, பார்க்கணும், தலை ரசிகர்கள் தலையை பார்க்க வைக்கணும் அவ்வளோதான். ஏன்னா இவன் தலையை வந்து பனியனில் மட்டும் நம்ம விவேக் சொன்ன மாதிரி சுமக்கலை, இதயத்துலேயும் சுமந்துருக்கான். இதயத்தில் சுமக்கலைன்னா அந்த மாதிரி வசனங்கள் பேச முடியாது. இந்த கிளைமேக்ஸ் காட்சியில் அவர் தலை மட்டும் பார்த்தாருன்னு வைங்க, நம்ம விசுவாசம் படத்தை ஒரு நாள் நிறுத்திட்டு வந்து இதில் ஒரு நாள் நடிப்பார், அந்த கிளைமேக்ஸில் தானும் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திரைப்படத்தை ஒரு தலை ரசிகர்னுடைய வாழ்க்கையை எடுத்திருக்கிறார்கள் என்றால் அது உண்மையிலுமே, நான் சொல்கிறது மிகைப்படுத்தியெல்லாம் சொல்ல, இவர் எனக்கு படம் கொடுக்கல, இவர் எனக்கு படம் கொடுக்கல, இவர் எனக்கு சம்மந்தமே கிடையாது, என் தம்பி அவ்வளோதான், மச்சான் மாமா மாமான்னு கூப்பிடுவான் அவ்வளோதான், மாப்பிள்ளை மாப்பிள்ளை நான் கூப்பிடுவேன், கொடுக்கல் வாங்கல் கிடையாது, என் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணது கிடையாது, எனக்கு படம் கொடுத்தது கிடையாது, பட் ஹவ் டன் எ வண்டர்ஃபுல் ஜாப். நான் தலை ரசிகர்களுக்கு நான் ஒரே ஒரு விருப்பத்தோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம், உங்கள் தலையை இந்த படத்தை பார்க்க சொல்லுங்கள், ரிலீஸுக்கு முன்னாடி பார்த்தா நானும் ஒரு நாள் இந்த படத்தில் வரணும்னு நினைப்பார் என்று கூறி ஒவ்வொரு காட்சியிலும் நான் வந்து முதல்ல பயந்தேன், இவனை வச்சு முதல்ல நான் பேசிகிட்டு இருந்தேன், தம்பி நான் ஒரு படம் பண்ணலான்ட்டுருக்கேன்டா, என்ன படம்னா ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் நடித்த பைரவியை நம்ம ரீமேக் பண்ணலான்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதுக்காக நான் பேசியே வச்சிட்டேன், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும், அந்த ஏங்கலில் தான் இந்த படத்துலேயும் பண்ணியிருக்காரு, எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு, இயக்குனரும் மியூசிக் டைரக்டரும். இந்த படத்தில் இன்னொரு பிள்ளையும் நடிச்சிருக்காங்க, அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்க சாந்தினி ஆல்சோ ஹேஸ் பர்ஃபார்ம்டு வெரி வெல். அப்புறம் இதில் ஒரு முக்கியமான வில்லன் கதாபாத்திரத்தில் பிரபாத் அவர்கள் உண்மையாகவே வில்லன் தான், இவர் வந்து பல பேர்த்த காலி பண்ண போகிறார் பல வில்லன்களை, அந்த அளவுக்கு வில்லன்களுக்கெல்லாம் வில்லனாக மாறி இருக்கும் எனது அன்பு சகோதரருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, ஒவ்வொரு காட்சியிலும் தனக்கென ஒரு முத்திரையை, எப்படி சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பைரவியோ அது மாதிரி என் அன்பு மாப்பிள்ளை ஆர் கே சுரேஷுக்கு ஒரு பில்லா பாண்டி அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த திரைப்படத்தின் வெற்றி விழாவுக்கு மீண்டும் நாம் எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று கூறி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.